வணக்கம் மக்களே கொள்ளு பருப்புல இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் டைம் பாக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் ஸோ வந்து புரதம் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து தாவர அடிப்படையிலான புரதத்தின் சிறந்த மூலமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா தசை பழுப்பு வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க புரதங்கள் வந்து அமினோ அமிலங்களால் ஆனவ மேலும் வந்து குதிரை கிராம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய அமினோ அமிலங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து கண்டிப்பா நம்ம கொள்ளு பருப்பு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது இது ஒரு மதிப்பு மிக்க புரத ஆதாரத்துடன் வந்து அமைது அப்படின்னு சொல்றாங்க இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய இமோகுளோபின் உற்பத்திக்கு தேவையான இரும்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய கனிமம் ஆகும் ஸோ வந்து இந்த ஒரு கொள்ளு பருப்புல காணப்படக்கூடிய இரும்பு சக்தி நமக்கு வந்து இரும்பு சக்தி குறைபாடு இரத்த சோகையை தடுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வழக்கமா வந்து ஈமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவுது அப்படின்றாங்க சோர்வு மற்றும் இரத்த சோகையுடன் தொடர்புடைய பிற அறிகுறிகளுடைய அபாயத்தை குறைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எடையை வந்து இழக்கணும் அதாவது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க இந்த ஒரு கொல்லு பருப்பை வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வாங்க அது இரவு வந்து நம்ம வறுத்து நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சா போதும் கொதிக்க வைத்தும் குடிக்கலாம் ஏன்னா அப்படியே கூட குடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளு பருப்பை அதிகமாக சேர்த்துக்கோங்க கோடை காலங்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிறது தவிர்க்கணும் ஏன்னா வந்து அது அதிகமான ஈட் இருக்கு அதனால மழை காலங்கள்ல குளிர் காலங்கள்லாம் நீங்க குடிச்சா போதும் அதோடைய ரசத்தை அப்படியே நமக்கு எவ்வளோதான் வந்து காய்ச்சல் இருந்தாலும் ஜலதோஷம் இருந்தாலும் வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் கொலஸ்ட்ரால் உடைய அளவுகளின் சாதாரணமான மாற்றங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க கொழுப்பை குறைப்பதன் மூலமும் எசடிஎல் கொழுப்பை வந்து ஊக்குவிப்பதன் மூலமும் வந்து பல விஷயங்களுக்கு எதிரான அந்த மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க இதை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இந்த ஒரு கொள்ளு பருப்புல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிபினான்கள் பவனாய்டுகள் பைட்டோரெக்டாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்ப்பு கதவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோஆக்டிவ் இருந்து ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்களை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து அலர்ஜி நிலைகள் மூட்டு வலி பிற அலர்ஜி கோளாறுகள் இதெல்லாம் நம்மளால் வந்து கையாள முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ஒரு பருப்பை வாங்கி உடனே நல்லா வந்து அலர்ச்சி வெயிலில் காயப்போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா அடுப்பு வந்து நல்லா வந்து எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு கொள்ளு பருப்பை நல்லா ஈட் பண்ணணும் லைட்டாக வறுக்கணும் அது வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிட்ட பின்னாடி அதை வந்து மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு ரெமடி சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ரசம் பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களா அதே மாதிரி இந்த பருப்பை நீங்கள் ரசம் வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் உடல் எடை அப்படி குறையும் ஸோ தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி